ஹாப்பி வித் திஸ். தேங்க்யூ. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ நம்ம சன் டிவியில் மலர் சீரியலில் பார்க்குறோம். எப்படி இருக்குது இந்த அனுபவம்? ஃபீல் வெரி குட் ஆக்சுவலி. திருப்பி என்ன சொல்கிறது, நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆக்சுவலாக. ஏன்னா நான் நிறைய என்னோடய கெரியரில், திஸ் இஸ் மை 19th இயர் இந்த இண்டஸ்ட்ரி, நிறைய படங்கள் ஒரு 100-120 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். எவ்வளோ பண்ணாலும் எனக்கு முதல் பிரேக்குன்னு சொல்லி தமிழ் ரசிகர்கள் மனசில் ஈஸ்வரியாக போய் உட்கார வச்சது சன் டிவியில் பிரியமானவள் சீரியல் தான். ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஈஸ்வரி அது பிரியமானவள், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஃப்டர் சித்தி 2, சுப்லக்ஷ்மி சீனியர் சுப்லக்ஷ்மியாக பண்ண சித்தி 2 ஒரு 8 months. அதுக்கப்புறமா இட்ஸ் வெரி ஃபீல்ஸ் வெரி குட் டு பி பேக் இன் மலர். அதுவும் உதயோட திருப்பி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அம்மா மகனாக மூவியில் சன்னின்லா மதுரின்லாவெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் குட் டு பி பேக் வித் ஹிம். அம்மா பையனாக வர்றது ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவ் ஸ்டேட்லேருந்து ஆமாம் பாசிட்டிவ் ஸ்டேட்லுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கோம் இப்போ. எஸ், ஸோ நீங்கள் நிறைய சீரியல் சன் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் இப்போ வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சீரியலில் வந்து செம்மையாக கலக்கிட்டு இருக்கிறீங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னா, இப்போ கயல் வந்து என்னுடைய பெரிய ஒரு ஒரு ஐடி மாதிரி எனக்கு. எப்படின்னா கயல் நான் பண்ணோன்னு தான் எனக்கு வந்து பூம் ரீச். அதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிறைய பாசிட்டிவ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கயரில் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு கொடுத்தாங்க, அதுவும் வந்து ஒரு டாக்டர் ரோல். நான் சரி டாக்டர் ரோல் சார், என்ன சார் அதில் பெருசாக நான் பண்ணிட போகிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, உங்களுடைய டாக்டர் ரோல் வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரி அரகண்டான ஒரு டாக்டர் ரோல், அது ஒரு சேடிஸ்ட்டு அப்படின்னா. ஓகே சரி சார். அப்புறம் டைலாக்ஸ் வர வர எனக்கு வந்து நான் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய இடத்துலேருந்து எனக்கு ரொம்ப கேவலமான திட்டலாம் வந்துருக்கு. ஸோ ஐ என்ஜாய் தட். ஏன்னா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய ரீச் கொடுத்தது அது. எஸ் எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீச் வந்து எனக்கு எதுலேயுமே பெருசாக எனக்கு கிடைக்கல. இதில் எனக்கு வந்து அந்த ஒரு இது கிடச்சி, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிது எனக்கு. ஸோ ஐ ஆம் ஹாப்பி வித் தட். இப்போ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சடனாக பார்த்தா எனக்கு வந்து இப்போ மலர் கொடுத்தாங்க. மலர் சார் என்ன சார் இதுவும் எனக்கு நெகட்டிவா அப்படின்னு, இது பாசிட்டிவ் அப்படின்னு. ஆஹா என்ன சார் அதில் அப்படி பார்த்துட்டு இதில் எப்படி சார் பண்ணுங்க அப்படின்னாங்க. உண்மையிலே இது எனக்கு அப்படி பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே வந்து எனக்கு டைரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட கரெக்ட் பண்ணார். ஜவஹர் சார் பார்த்தீங்கன்னா, உதய் நீங்கள் வந்து அந்த கண் இப்படி பண்ணுறது இந்த ஃபோர்ஸ்லாம் விட்டுருங்க. இல்லை சார் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு. உங்களுக்கு பார்க்கதே அப்படி தான் தெரியுது, அதனால் ஃபோர்ஸாக காட்டாதீங்க எதையுமே. கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுங்கள், சாஃப்டாக பண்ணுங்கன்னு என்னுடைய இந்த பொட்டு அந்த இது எல்லாத்தையுமே மாற்றினாங்க. கம்ப்ளீட் சேஞ்ச் அவர் கொடுத்து என்னை ஒரு சாஃப்ட் பர்சனாக ஆக்குனது வந்து மலர். ஸோ அது ஒரு நல்ல இதாக போயிட்டுருக்கு. மலர் வந்து எனக்கு அந்த கையிலேருந்து இப்படி வந்தோன்னா இதையும் எனக்கு ஒரு நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்ருக்கு. எல்லா இடத்துல போகிற இடத்துல மலர் பற்றி கேட்குறாங்க. நிறைய இடத்துல எனக்கு டாக், அதை பற்றி டாக் நிறைய போயிட்டுருக்கு எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, கையில் வந்து என்ன டாக்டரா, டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குப்பா அப்படி ஒரு ஃபீல். அண்ட் மலரில் பார்த்தா சே இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பொதுவாக ஒரு கேரக்டர் பண்ணும்போது அந்த கேரக்டராகவே வாழுவோன்னு சொல்லுவாங்கல்ல, இதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திப்பீங்க? கையில் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு நெகட்டிவாகவும், அந்த மலரில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பையனாகவும். என்னென்னா நான் நெகட்டிவ் பண்ணும்போது ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி என்னென்னா, நம்ம எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு காலத்துக்கு இப்படி ஒத்திக்கி வச்சா கூட அது நெகட்டிவ் தான். நெகட்டிவ் பண்ணலாம், பாசிட்டிவ் அப்படி இப்போ நான் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் ஒரு பாசிட்டிவாக பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஒரு ஜென்டிலாக நடந்துக்கணும் எல்லா விஷயத்துலேயும். ஆனால் நான் கையல் ஸ்பாட்டில் போனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா என்னோடய மைண்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவேன். ஸோ வேறு வழி கிடையாது. ஏன்னா இல்லைனா நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாகிடுவோம். நார்மலாகவே நான் ஒரு சாஃப்டாக தான் இருப்பேன், நார்மல் பர்சனாக ரொம்ப சாஃப்ட்டு. ஆனால் அங்கே வந்து நம்மளுடைய மைண்டை வந்து எல்லாமே பேசுறது எல்லாமே வந்து அது வேறு ஒரு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக எடுத்துகிட்டு போகணும். இல்லைனா அது வராது அந்த அவுட்புட்டை. ஸோ அது இங்கே வந்து அந்த சாஃப்ட்னஸ் கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆயிடுவேன், அமைதியா இருப்பேன். அப்பதான் வந்து இந்த பாசிட்டிவ் ரோல் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். வெரி நைஸ். ஆமா, அதே மாதிரி நீங்க வந்து நிறைய மூவிஸ்ல செம்மையான ஒரு அம்மா கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கீங்க. இப்படி ஒரு அம்மா நமக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அப்படியே சீரியல்ஸ் எடுத்த அப்படின்னா கான்ட்ராஸ்டா வில்லி கேரக்டர் எப்படி பண்ணீங்க? தட் ஐ ஷுட் தேங்க் காட் ஆல்மைட்டி ஃபார் தட். ஏன்னா யூஸ்வலா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணாலே ஒரு ஸ்டிக்மா வந்துடும், இவங்க வந்து நெகட்டிவ்க்கு தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் டச் வுட் காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து பேரலி ஐ பீன் டூயிங் மூவிஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரோல், இப்போ சீரியல்ஸ் எல்லாமே நெகட்டிவ் அந்த மாதிரி. பட் என்ன, நான் அந்த நெகட்டிவ் பண்ணும்போது வி கேன் ஹாவ் மோர் ஒரு நமக்கு என்ன சொல்கிறது பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் கொஞ்சம் இதாகும். அண்ட் ஆஸ் யூ ஆஸ் ஈ சேட் நமக்கு வந்து அந்த கேரக்டர் தான், நம்ம ஆக்ஷன் சொன்னோடனே நம்ம அது என்ன கேரக்டரோ அதை வந்து நம்ம உள்வாங்கி அது பாசிட்டிவாக இருந்தால் நம்ம இமோஷன்ஸ் அந்த இது கொடுக்க போகிறோம். நெகட்டிவ்னால் நம்ம அந்த வில்லத்தனம். அதுவும் பிரியமானவள் ஈஸ்வரி எல்லாம் எப்படின்னா அந்த புறம் ஒரு சைடு நான் தூக்குவேன் நெகட்டிவ் ரோலுக்கு. பப்ளிக்லலாம் யூ ஒன்ட் பிலீவ் டாக்டர்ஸ் அந்த மாதிரி மேம் ஒரே வாட்டி உங்கள் புருவம் தூக்கி காமிக்கிறீங்களா, நீங்கள் புருவம் தூக்குனாலே அங்கே ஏதோ வில்லத்தனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும் எங்களுக்கு மேம்.
ஸோ அந்த அளவுக்கு நமக்கு சின்ன சின்ன பாடி லாங்குவேஜஸ் அது அதோட சேர்ந்து அது வந்துடும் அந்த கேரக்டரோட. ஓகே வருண் பிரதர், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நெகட்டிவாக நான் பண்ணுறதுனால நிறையா பேர் என்னை வந்து நிறையா கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்க, மெசேஜ் பண்ணாங்க. அப்படி மறக்க முடியாத ஒரு கமெண்ட், இப்போ நினச்சா கூட ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு. இவனை மாதிரி ஆள்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. யூடியூப்பில் கமெண்ட் பார்க்குறேன் நான், என்னோட நான் வந்து எப்படின்னா யூடியூப்லேயும் வந்து கமெண்ட் நிறைய பார்ப்பேன். ஏன்னா வந்து நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இவனெல்லாம் சேர்க்கவே கூடாது, இவனை மாதிரி ஒஸ்ட்டு டாக்டர் பார்த்ததே இல்லை, டாக்டர் இதுக்கே வந்து இவன் ஒரு சாபக்கேடு அப்படின்னா பயங்கரமான திட்டு. கேரளாவில் நான் வேறு ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன், ஒரு ப்ராஜெக்ட் போயிருந்தேன். அங்கே நான் ட்ரெயினில் ஏறும்போது ஒரு நாலு லேடிஸ் எல்லாருமே வந்து வந்து மலையாளிஸ், ஸோ அவங்க வந்து கையில் பார்க்குறாங்க, ரெகுலராக பார்க்குறவங்க போல். அவங்க வந்து நிறுத்திட்டாங்க என்னை, நிறுத்திட்டு கையில் இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணிங்க அவ்வளோதான், உங்களை என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்ட்டாங்க. அது மாதிரி அந்த மலையாள ஸ்டைலில் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க நான் கேட்டேன், அம்மா நீங்கள் கையில் பார்க்குறீங்களா, இல்லை நான் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறோம். ஸோ அந்த லாங்குவேஜ் ஒன்றும் அவங்களுக்கு இது கிடையாது. ஸோ அவங்க அவங்களும் அந்த கையில் வாட்ச், அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கக்னைஸ் ஆகுதா, சரி நான் சம்பாதிக்கிறத விட என்னுடைய மைண்ட் தாட் ஃபுல்லாக வந்து நான் ரெக்கக்னைஸ் ஆகிறேன்னா என்னுடைய கேரக்டர் ரீச் ஆகுதான்னு தான் பார்ப்பேன். ஸோ ஒரு கேரக்டர் எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் தான் முதல் பார்ப்பேன். ஸோ இந்த கேரக்டர் ரீச் ஆகுமா, நம்ம பண்ணால் ரீச் ஆகுமா, அவ்வளோதான். எனக்கு எனக்கு காமெடி கொடுத்தாலும் பண்ணுவேன், லீடும் பண்ணுவேன், என்னால் நெகட்டிவும் பண்ண முடியும். ஸோ என்னுடைய மைண்ட் அதுக்கேற்ற ஃபிக்ஸ் பண்ணுவேன், வே ஆஃப் நம்மளோட பாடி லாங்குவேஜை மாற்றது தான். சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நெகட்டிவாக பண்ணுறது வந்து நம்ம திட்டத்திட்ட தான் நம்ம கேரக்டர் வந்து இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நம்ம நிறையா வந்து நம்ம சீரியல் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே வந்ததுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, மீடியாவுக்குள்ளே என்ட்ரையான ஒரு ஸ்டோரி பர்சனல் லைஃப்பில். ஸோ உங்களோட நேட்டிவ் எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். சார் பேசிக் வந்து நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், ராம்நாத் இருக்காரன். அதுக்கப்புறம் சென்னை தான், சென்னை வாழ், அதாவது சென்னையாக மக்களாகவே நான் வந்து முழுக்க முழுக்க இருந்துட்டேன். ஏன்னா எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து சென்னை தான், நான் படித்தது இங்கே தான். ஸோ பயங்கர ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக இருந்த ஒரு பர்சன். படித்தது இஸ்காம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ஓ கேமராமேன், 3 இயர்ஸ் இருந்தேன் கேமராமேனாக, அசிஸ்டண்ட்டாக இருந்து எல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காட் சான்சஸ் மூவிஸ் மூவிஸ் பண்ணேன், நிறைய படங்கள் நல்ல பெரிய ஆர்டிஸ்டோட பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மூவி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் கேப்பு, 4 மந்த் கேப், ஏன்னா லீடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வெயிட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் வந்து இதில் சின்னத்திரையில் எனக்கு அமைஞ்சுது. ஸோ அப்படி அமையும் போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோ இதை யூஸ் பண்ணி இதை ஃப்ளோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா, நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு கிரேஸில் எல்லா இடமும் எல்லா ஆஃபீஸும் போகிறது. அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சுருப்போம், ஒரு 4-5 பேர் இருப்போம். அது போய் நாங்கள் போய் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக போய் பார்க்கறது, ஒவ்வொரு கம்பெனியாக ஏறுறது, எங்கெங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு டைரியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்படிலாம் போயிட்டு பார்த்து ஃபுட்டு கிடைக்குதோ இல்லையோ, மதியானம் லஞ்சு, ஆனால் அப்பாவோடைய செலவாப்பேன். ஸோ என்னுடைய காசு சம்பாதிக்கிறது வந்து லேட்டராக தான், இப்போ ஸ்டார்டிங் அப்பாவோடைய அவரும் லிமிட்டாக தான் எனக்கு கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, ஏன்னா அவர் அப்படி சொல்ல முடியாது, ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை.